வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படிங்கிறது இனிதே நிறைவடைந்தது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸுக்கு எழுத போகிற கூட்டம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுடைய எக்ஸாம் ஹாலேயே. சரி, இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பார்க்குறதுக்கு பார்த்தோடனே நம்ம என்ன நினச்சிருப்போம் அப்படின்னா, பா சார் ரொம்ப ஈஸியாக இருக்கே கொஸ்டின் பேப்பர், இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் மார்க் எடுத்துருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோணும். சில பேருக்கு அந்த நீங்கள் கொஸ்டின்ஸ் நீங்கள் ஓஎம்ஆரில் மார்க் பண்ணும்போது தான் சரி இதுக்கு இது மாதிரி இருக்குது கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட கொஸ்டின்ஸில் தான் கன்ஃபியூஷனே அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஈஸியாக அப்படின்னா மெஜாரிட்டியான மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இந்த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து மாடரேட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து இது டஃப் அப்படின்றவாங்க. உண்மையிலே இந்த கொஸ்டினுடைய தன்மை என்ன அவர் வந்து தந்தை தாய் மீது மதிப்பு வச்சார், இதெல்லாம் நமக்கு வந்து பழைய கொஸ்டின்ஸ் சரிங்களா. சில கொஸ்டின்ஸ் வந்து இந்த பழமொழியிலேருந்து கேட்டாங்க பார்த்தீங்களா, மானம் மலை காக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா, மானத்தை மலை காக்கும் மரத்தை உயிர் காக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சு. இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ஸ்கூல் புக்ஸில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்க்க முடியல. ஸோ கொஸ்டினுடைய தன்மை அப்படிங்கிறது என்னென்னா ஈஸி டு மாடரேட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போவே எல்லாருமே உங்களுக்கு நிறைய ப்ரைவேட் ஆன்சர் கீ அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்துருந்தாலும் நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடுங்க. அஃபிஷியல் ஆன்சர் கீ அப்படிங்கிறது வந்து வித்தின் டூ டேஸில் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் இருந்து வெப்சைட்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின்ஸ். இப்போ நமக்கு வேகன்சி நம்பர் ஆஃப் வேகன்சி என்ன, நம்பர் ஆஃப் எத்தனை பேர் வந்து அந்த எக்ஸாமை அட்டன் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் அந்த கொஸ்டினுடைய தன்மை இதை பொறுத்து தான் நம்ம கட் ஆஃப் அப்படிங்கிறது நிர்ணயிக்க முடியும். ஸோ கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதான், நம்மளாக ப்ரெடிக்ட் பண்ணுறதான். ஸோ கட் ஆஃப் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாம் இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்து யாரெல்லாம் 168 மேலே இருக்கீங்களோ நீங்களாம் வந்து சேஃப் ஜோனில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ கட் ஆஃப் பற்றி தெளிவான ஒரு வீடியோ, எத்தனை பேர் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் உங்களுடைய இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமை எப்படி எழுதிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். ஸோ இது என்ன கேட்டால் நல்லா நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தமிழில் வந்து 90 எடுக்கலாம், மேக்ஸில் வந்து நீங்கள் 25 கூட எடுக்கலாம், பட் 20 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்கோர் தான் சரிங்களா. ஸோ ஜிஎஸ் தான் இந்த குரூப் ஃபோரில் தான் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னா உங்களுக்கு புத்தகத்திலேருந்து அந்த கேட்கக்கூடிய கேள்விகளும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அந்த அளவில் தான் இருந்தது. 10ஆம் வகுப்பு கல்வித்தரம் அப்படின்னா தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு 10ஆம் வகுப்பு கல்வித்தரத்தில் தான் இருந்துச்சு. ஸோ ஜிஎஸ்ல வந்து நீங்கள் அழகாக வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் அடிச்சிடலாம். இப்போயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு நல்லா படிச்சிருந்தீங்கன்னா 160 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத உங்களால் கண்டிப்பாக அடிக்க முடியும். நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க, சூப்பராக படிச்சிருந்தீங்க, நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாகவே படிச்சிட்டிங்கன்னா உங்களால் 165 அபோவ் அப்படிங்கிறத ஈஸியாக எடுக்க முடியும் சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டினுடைய தன்மை ஈஸி டு மாடரேட். இந்த மார்க் இந்த ஜோன் நீங்கள் எந்த ஜோனில் இருக்கீங்க, தமிழில் மேக்ஸில் ஜிஎஸ்ல எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம கட் ஆஃப் வீடியோ தெளிவாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.